ஹே கைஸ், குட் மார்னிங். இன்னைக்கு டே 5, ஷார்ப்பாக 6:30 AM எந்திரிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம வெயிட் செக் பண்ணி பார்த்தோம், 84.8 kgs இருந்தோம். செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி தெரிஞ்சு. ஏன்னா டே 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 86.8 kgs இருந்தோம், 2 kgs லாஸ் பண்ணியிருக்கோம் கைஸ். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். மார்னிங் ஜிம்முக்கு போக முடியல, லஞ்சுக்கு மீன் குழம்பு ப்ரௌன் ரைஸ் வித் ஃப்ரைட் ஃபிஷ் பீஸஸ் சாப்பிட்டேன். அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கொஞ்சம் ஆப்பிள் சாப்பிட்டேன். ஈவினிங் என்னோட ஓலா ஸ்கூட்டர் எடுத்துட்டு ஜிம்முக்கு போயிட்டேன். இன்னைக்கு கம்ப்ளீட்டாக நம்ம ஷோல்டர் கான்சன்ட்ரேட் பண்ணி தாங்க ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஒர்க் அவுட் பண்ணும்போது மாஸ்டர் நம்மளை கலாச்சிட்டு இருந்தாரு. ஸோ நம்மளும் திருப்பி அவரை கலாச்சி செம ஃபன் பண்ணிட்டு இருந்தோம், செமையா இருந்துச்சு. அப்புறம் இன்னைக்கு டம்பிள்ஸ் பார்ல யூஸ் பண்ணி தான் முழுக்க முழுக்க ஷோல்டர்ஸ் காண்டி ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஷோல்டர்ஸ்லாம் செம்மையாக வலிக்குது. நம்ம சேலஞ்சில் இது டே 5. டே பை டே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே தெரியுது. ஃபைனலாக கொஞ்சம் வார்ம் டவுன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நைட் டின்னருக்கு ரா கேரட், குக்கும்பர், பன்னீர் அண்ட் மஷ்ரூம் சாட்டே ஃப்ரை சாப்பிட்டேன். அதோட காம்பினேஷனில் ஆனியன் லெமன் சாப்பிட்டேன். வேற லெவலில் இருந்துச்சு காய்ஸ். ஹலோ எவ்ரிவன். ஸோ டே 5 சூப்பராக போச்சு, பட் லாஸ்ட் மினிட் பிளான் சேஞ்ச் ஆகி காலையில் ஜிம் போக முடியல. கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா ஒரு சடனாக ஒரு வேலை வந்தனால என்னால் ஜிம் போக முடியல. ஈவினிங் ஜிம்மில் வந்து ஃபுல்லாக ஷோல்டர்ஸ் அடியடி நடிச்சாச்சு, பயங்கரமாக வலிக்குது. சில குட் பாயிண்ட்ஸ் இன்னைக்கு நடந்திருக்கு. என்னன்னா 7.5 hours நம்ம தூங்கியிருக்கோம். செகண்ட் குட் பாயிண்ட், நம்ம வெயிட் கம்மியாக இருக்கும். 86.8 ஏதோ இருந்தோம், சரி 87 வச்சுக்கலாம். இப்போ வந்து 84.8 வந்துட்டோம். இங்கே வந்து நம்ம கீழே உட்காந்து சாப்பிட்டு பார்த்தோம் எப்படி இருக்குன்ட்டு, எந்திரிக்க முடியுதா அப்படின்ட்டு. முன்னாடியே எந்திரிக்க முடிஞ்சு, பட் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக இந்த வீடியோ முடிக்கும்போது ஒரு ப்ராபோட முடிக்கணும்னு நினச்சேன், ப்ராக்ரெஸ் நாட் ரிஃப்ளெக்ஷன். இது நான் வந்து எனக்கு ரிலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஜேர்னியை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து எப்படி இருந்தேன், எப்படி இருக்க போகிறேன், எப்படி இருப்பேன், அந்த ஜேர்னியை நல்லா ஃபுல்லாக வந்து பார்க்கணும். அதனால தான் நான் என்னை ரெக்கார்ட் பண்ணி இந்த ஜேர்னியை பார்க்கலான்னு வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சி உங்களுக்கும் மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட்ஸ் போடுங்க, ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். சி யூ இன் டே 6.